ஹலோ, வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முஸ்கிபுரா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. ஓ, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு முஸ்கி மட்டும்தான் நம்ம இந்த கேஜில் இருக்குது. ஸோ அதோடைய சிக்ஸை வந்து காணல. ஸோ ஏன் காணவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் அதை வந்து பிரித்து வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாடியில் தான் அதை கொண்டு வச்சுருக்கிறோம். அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, மாடியில் போய்ட்டு நம்ம எந்த கேஜில் அதை போட்டிருக்கோம், அது எப்படி நிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆல்ரெடி புறாவெல்லாம் விட்டாச்சு, திறந்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முஸ்கி சிக்ஸ் வந்து இங்கே தான் நிற்கிது. அது இன்னும் வெளியே வந்துட்டா வரலையா அப்படின்னு தெரியலை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாருங்கள், காட்டு புறாக்கள்லாம் நமக்கு புறா ஓடி நின்று மேயுது. இதை ஒன்று நிற்கிது, அதை ஒன்று நிற்கிது. பாருங்கள், இந்த ரெண்டு புறா எனக்குல, இதுவும் அதுவும் டெய்லி வந்துடுது. டெய்லி வந்து நல்லா இறை சாப்பிட்டுட்டு இறை எடுத்துகிட்டு அப்படியே போயிடுது, வீட்டுக்கு போயிடுது. அது வீட்டுக்குன்னு சொல்ல முடியாது, அதோடைய அந்த சொன்னோம்ல பேங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு போய் கிடக்குது. ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம முஸ்கி சிக்ஸை வந்து எந்த ஏஜில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது இன்னும் வரலை, வெளியே வரல. ஏன்னா அது சிக்ஸு தானே, இன்னும் பழக வேற ஆரம்பிக்கலை. அப்படி போயிட்டு அது எந்த கேஜில் கிடக்குது அதை எடுத்து வெளியே விட்டு பார்க்கலாம், நிற்கிதா நிற்க மாட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, பசங்க இந்த இடத்துல போட்ட இடத்துலே தான் இருக்காப்புல, ரெண்டு பேருமே வெளியே வரல. அங்கே தான் நேற்று போட்டோம் நம்ம, நைட்டு போல் நைட்டு போல் தான் எடுத்து போட்டோம். இந்த கேஜில் இந்த இடத்துல போட்டோம், இப்போ இன்னும் அது வெளியே வரல. மற்ற புறாக்கள்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வெளியே வந்துருச்சு. இந்த புறா தான் நம்ம இது வந்து இன்னும் வெளியே வராமல் இருக்குது. ஏன்னா இது வந்து இன்னும் பழக ஆரம்பிக்கலை. நம்ம இப்போ தானே எடுத்திருக்கோம், மாடிக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த முஸ்கி சிக்ஸ் வந்து வெளியே வராமல் இருக்குது. சரி, நம்மளே இப்போ வந்து அதை வந்து எடுத்து வெளியே விட்டுடலாம். வெளியே விட்டு பார்க்கலாம், நிற்கிதா நிற்கலையா பறக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பெரிய முஸ்கி எடுத்து வெளியே விட்டுடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது, அழகாக ஷேக்கிங்லாம் நறுக்குன்னு இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இது பறந்துட்டுனா திரும்ப நம்மளால் பிடிக்க முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு புறா ஒன்று நிற்கிது, அதுவும் பார்த்திங்கன்னா முஸ்கி கிடையாது, ஆனால் அதே மாதிரி சேஃபில் இருக்குது. அது வந்து நம்ம குண்டை ஃபஸ்ட்டு கூடில் இருப்போம்ல குண்டை, அவனோட சிக்ஸு தான். அதுவும் இன்றைக்கி தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கடுத்தாப்புல பார்த்திங்கன்னா, நம்ம அடுத்த சிக்ஸ் ஒன்று கிடக்கல, முஸ்கி சிக்கு, அதையும் எடுத்து வெளியே விட்டு பார்ப்போம் எப்படி நிற்கிது அப்படின்னு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. லேசாக பறக்குது. இது பார்த்திங்கன்னா, இது அதை விட வேறு லெவலில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஆனால் புறா பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. சரி, இதையும் நம்ம எப்படியே வெளியே விட்டுலாம், வெளியே விட்டு ஆனால் இறெல்லாம் எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நின்று பார்ப்போம். ஏன்னா புறாவை நம்ம வந்து கலைக்கக்கூடாது, பறந்து இருந்து இது போயிடக்கூடாது. போயிட்டுனா திரும்ப வந்து அடையுமான்னு தெரியலை. ஏன்னா மற்ற புறாலாம் அடையும், அது பார்த்திங்கன்னா நல்லா ஷேக்கிங் இருக்குது, நம்ம நல்லா ஜம்முடா நிற்கிது. அந்த ஒரு காட்டுப்புறா திரும்பனே வந்து இறங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாதா புறாவோட முஸ்கி புறா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது பார்த்தீங்கன்னா, அந்த ஷேக்கிங்கு, அதுக்கப்புறம் அதோடைய ஒரு மாதிரியாக நெஞ்சை நிமி தூக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக நிற்கிதும், அதில் வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இருக்கிறதுலேயே அந்த புறாவும் தான் நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, நடுசில மட்டும் நம்மளுக்கு பொட்டு வச்ச மாதிரி ஒரு மிஸ்மார்க் மட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லைன்னா புறா ஒரிஜினல் முஸ்கியாக நம்மளுக்கு வந்திருக்கும், பியூராக வந்திருக்கும். சரி, ரைட்டு, ஓகே, ஃபஸ்ட்டு வைப்பு அப்படி இருக்குது, இப்போ செகண்ட் வைப்பு வச்சுருக்காப்புல, இன்னும் அவர் பொரியலை. பொறிஞ்சு அவர் வளர்ந்ததுக்கப்புறம் அவராச்சும் நல்லபடியாக வராரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்று வந்து அந்த மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது பக்கத்தில் உள்ளது வந்து முஸ்கி கிடையாது, அது வந்து தவுடால் புறா தான். தவுடால்லாம் நம்ம குண்டை எங்கே இருக்காப்புல, இந்த இருக்கல, இது ஃபீமேலி, அதோடைய சிக்ஸு தான் அது. அதுதான் இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. ஸோ இன்னொரு சிக்கு வந்து கேஜிக்குள்ளே கிடக்குதுன்னு நினைக்கேன். அது போக பார்த்திங்கன்னா, இன்னொரு முஸ்கி வந்து அந்த கூடு பின்னாடியே நிற்கிது. அது இன்னும் அந்த சைடு நிற்கிது, ஏன்னா பட்டா தானே, அதனால் அது அந்த அளவுக்கு இன்னும் பழக ஆரம்பிக்கலை. ஏன்னா முஸ்கி வந்து இப்போ வந்து நம்ம பறக்க விட்டோன்னா பறந்துட்டு திரும்ப நம்ம கேஜுக்கு வந்து அடையுமா அடையாதான்னு வேறு தெரியலை. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி விட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம கூடுக்குள்ளே அடைச்சிடணும். ஏன்னா சிக்ஸில் நம்ம இப்போதைக்கு ரெக்க கட்டு போட வேண்டாம். இப்போயுமே நம்ம வந்து அந்த புறா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு பழகினா தான் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அடல்ட் ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்டே நிற்கும் நல்லா. பார்த்தீங்கன்னா, ரெண்டு முஸ்கியுமே அந்த நிற்கிது பாருங்கள், அந்த நெஞ்சு நிமித்திட்டு ஜம்முண்டை நிற்கிது. ரெண்டுமே கலர் வந்து அருமையான கலர் தான், ஏன்னா பேரண்ட் கலர் தான் வந்திருக்கு. அதனால் புறா அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. இதை நம்ம எப்படியாச்சும் நல்லா பாதுகாக்கணும், பாதுகாத்து அடல்ட்டு பேராக்கி இதிலேருந்து ஏதாச்சும் வைப்பு எடுக்கணும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா மாடிக்கு கொண்டு வந்துட்டோம்,
இத்தனை நாள் அது ஒரு நோயும் இல்லாமல் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாட்டம் இருந்தது. இப்போ மாடிக்கு கொண்டு வந்ததுனால புறாவடி புறாவாக நிற்கிது, அதனால் பறக்க வர ஆரம்பிச்சிருது. அதுவும் நம்ம வெயிட் பண்ணி நல்லா நல்ல முறையில் அதை காப்பாற்றணும். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதை விட்டாலே சின்ன புறா ஃபேன்சி அந்த மாதிரி புறா கொண்டு வந்தாலே இதான் பிரச்சனை. இந்த பாருங்கள் என்ன சேட்டை பண்ணுதுன்னு, அதுவே சின்ன புறா, அதை போட்டு பெரிய மேல் புறாலாம் போட்டு பற்றிக்கிட்டு கிடக்குது. என்னத்தை சொல்ல, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயனில் ஃபுல்லுமே நம்ம பக்கம் வந்துட்டான்லே, நம்ம பக்கத்தில் வந்து யாராவது வந்திருக்கான்லே. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து பருப்பு போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இறை வேறு இல்லை, காலியாகிடுச்சி, வாங்கணும். இப்போதைக்கு அரிசி போட்டுட்ருக்கோம், அரிசியை வந்து தவிர்க்கணும். இங்கே யாரும் அரிசி போடாதீங்க, நம்ம இறை இல்லாத காரணத்தினால அரிசி போட்டுட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி இறை எப்படியும் வாங்கிடுவோம். அது போக பார்த்திங்கன்னா அது கூட சரி பருப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு பருப்பு போட்டிருக்கோம். பருப்பு வந்து போடலாம், ஆனால் அதிகமாக டெய்லி போடக்கூடாது. எதனாலன்னு பார்த்திங்கன்னா கொழுப்பு, அது கொழுப்பு சத்து உள்ளது, கொழுப்பு வச்சு அடைச்சிரும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம புறா எல்லாமே அடைஞ்சிட்டு, நம்ம முஸ்கி மட்டும் அடைஞ்சிருக்கா அப்படின்னு வந்து தெரியல. நம்ம நேராக போய்ட்டு கொடுக்கல அந்த முஸ்கி அடைஞ்சிருக்கா அடையலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பார்த்தீங்கன்னா முஸ்கி ரேகு தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அந்த ரேகில் ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியுது, உள்ளே எதுக்கும் போய் பார்க்கலாம் இருக்குதா இல்லையான்னு. ஓகே, ரெண்டு புறாவுமே அடைஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பறக்குது, ஆனால் ஓரளவுக்கு தான் பறக்குது. அதனால சரி இப்போ வந்து நாங்களே பிடிச்சி தான் போட்டிருக்கேன். திரும்பியுமே இப்படியே இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பறக்க ஆரம்பிச்சு மிஸ் ஆகிடக்கூடாது, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய இதாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா புறாவுமே அடைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் இந்த கேஜியில் எல்லா புறாவும் அடைஞ்சிருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கேஜி அதில் இன்னும் அடைஞ்சிருச்சு, ஆனால் பூட்டை தான் இல்லை. அந்த கேஜியை போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இந்த கூடலையுமே எல்லாம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படி இருக்குது. அப்படி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு புறாவை வந்து ஒழிஞ்சு வச்சுருப்போம், அதாவது மறைச்சி வச்சுருப்போம் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் ரொம்ப சண்டை போட்டுருக்கு, அதனால் இந்த புறாவை நம்ம இப்போதைக்கு பிடிச்சி ஒரு வாரமாக போட்டுருவோம். ஓகே ஓகே ஓகே, சண்டை போடக்கூடாது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இந்த புறா அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஓகே இந்த கூட்டில் எல்லா புறாவுமே கிட்டத்தட்ட அடைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த அந்த கேஜி, அந்த கேஜியில் இந்த பட்டா வந்து அந்த கூட்டில் அடைய வேண்டியது, இப்போ இந்த கேஜியில் வந்து அடையத்துக்கு நிற்கிது. அந்த கேஜியில் புறா வர இடம் விட மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் எப்பவும் போல் நம்மளுக்கு வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கருத்து தெரிவிங்க. அதுபோக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.